கலெக்ஷன் நிறைய இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, டிசைன்லாம் நல்லா இருக்கு, கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியா இருக்கு. ஹை கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் வரைக்கும் எடுக்கலாம். வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் கூட உலக வரலாற்றில் எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு தலைவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய இரத்த சொந்தங்களுக்காக ஒரு வருடம் அல்ல, இரு வருடம் அல்ல, 30-40 ஆண்டுகள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள். கட்சியினுடைய நிலைமை வேறு ரூபத்தில் அவர் கட்சியினுடைய கருத்து இருக்கும் பொழுது கூட அதை எதிர்த்து கருத்து கொடுத்த தலைவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு தெரியும். அது சாதாரண வேலை கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கொள்கை படிப்பு இருக்கிறதோ அந்த மனிதன் மட்டும்தான் தான் எடுத்த பணியிலிருந்து, எடுத்த கருத்திலிருந்து ஒரு நிமிடம் கூட மாறாமல் இருப்பான். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கின்ற மேடையிலே நானும் கூட அமர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். அதே நேரத்தில் இங்கே வந்திருக்க வேண்டிய சில தலைவர்கள் வராமல் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் மீதும் எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது, பெரிய மதிப்பு இருக்கிறது. காரணம், பல்வேறு சூழ்நிலையிலே, பல்வேறு காலகட்டத்திலே நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்காக தங்களுடைய கருத்தை கொடுத்தவர்கள், எதிர்த்து நின்றவர்கள், பேசியவர்கள். காலத்தினுடைய சூழ்நிலை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரத்தை புரட்டி பார்க்கும் பொழுது எப்பொழுதும் கூட ஈழத்தில் நடந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி வாஸ் நெவர் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். எப்பொழுதும் கூட பிஜேபி பிரச்சனையிலே ஒரு அங்கமாக அங்கே இருந்தது கிடையாது. எப்பொழுதும் கூட தீர்வுக்கு ஒரு அங்கமாக இருப்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தது. அது தொடர்ந்து வாஜ்பேயி அவர்கள் காலத்தில் ஆரம்பிக்கலாம். 1974 வாஜ்பேயி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியதாக இருக்கலாம். கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட பொழுது அப்பொழுது வாஜ்பேயி அவர்கள் பேசிய உரை இன்றும் கூட இருக்கிறது. அது யார் வேணாலும் எடுத்து படித்து பார்க்கலாம். அதன் பின்பு வாஜ்பேயி அவர்கள் பாரத பிரதமராக வந்த பொழுது சிலோனுக்கு சென்ற பொழுது சொன்னார்கள், அதை எப்படி மக்களினுடைய திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலிருந்து முதன்முறையாக ஆசிரியர்கள் அனுப்பி வைத்தார். அது நார்தர்ன் ப்ராவின்ஸாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் ப்ராவின்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய ஆசிரியர்கள் அங்கே சென்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அடுத்த கட்ட நல்ல தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று. அதிலே படித்த ஒருவர் இப்போது ஸ்ரீலங்காவினுடைய தமிழ் எம்பியாக கூட இருக்கின்றார்கள். இப்போது அதெல்லாம் பல விஷயங்கள் நம்முடைய நாடு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு புரியாத புதிர், எப்பொழுது ஈழப்பிரச்சனை வந்தாலும் கூட அதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேண்டாத சக்தியாக, வேண்டா வெறுப்பாக, ஏதோ பிரச்சனையை நாம் ஆரம்பித்தது போல் தமிழகத்திலே ஒரு வன்மம் இருந்து கொண்டிருக்கிறது. அது உடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். என்னுடைய பெரிய ஒரு கனவு, ஆண்டவன் எனக்கு ஒரே ஒரு வரப்பிரசாதம் கொடுத்து காலச்சக்கரத்தை மாற்றி அமைப்பதற்கு ஒரு வரம் கொடுத்தால், 2008 பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை அமர்த்தி பார்த்திருப்பேன். ஒரே ஒரு காலச்சக்கரம், ஒரே ஒரு வரம், பிரச்சனை இப்படி இருந்திருக்காது. பிரச்சனை அது வேறு ரூபத்திலே சென்றிருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் 2007, 2008, 2009, 2010 காலகட்டத்திலே இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தால் கையாண்ட விதம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்னும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். 2009 குறிப்பாக மே 17-18 இலங்கையினுடைய வடக்கு பகுதியில் முள்ளிவாய்க்கால், எலிஃபன்ட் பாஸ், அனைத்து இடத்திலும் கூட நடந்தது ஒரு மிகப்பெரிய கொடுமை, ஒரு சரித்திர பிழை. அதை சில நாடுகள் தடுத்திருக்க வேண்டும், சில நாடுகள் அதை போல் செய்திருக்கக்கூடாது. குறிப்பாக நம்முடைய இந்திய நாடு அப்பொழுது நிலைப்பாடு என்பது மிக மிக தவறு என்பது ஒரு ஒரு நாளும் கூட உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். 2022 பேசும் பொழுது, சமீபத்தில் இலங்கைக்கு பயணம் சென்றிருந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிலைய தலைவர்களை பற்றி இலங்கை மக்கள் மிக பெருமையாக பேசினார்கள். அதாவது நம்முடைய வடகிழக்கு பகுதி மட்டுமல்ல, சென்ட்ரல் ப்ராவின்ஸாக இருக்கக்கூடிய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மலையக தமிழர்களும் கூட உணர்வுபூர்வமாக பேசி கொண்டிருப்பார்கள். பழனிடுமாறன் ஐயா அவர்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை இலங்கையில் பிறந்திருந்தால் இன்னைக்கு இலங்கையினுடைய மகாத்மா காந்தியாக கொண்டாடப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு சொந்தத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா விதமான வழியும் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாச்சும் இதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா விதமான அணுகுமுறையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஐயா அந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். துப்பாக்கி குண்டுகளை விட துல்லியமாக தாக்கும் தமிழ் சொற்களை தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவங்க இருக்கின்றார்கள் மேடையின் மீது. அவர் பேசிய பேச்சை கேட்டோம். இதற்கு தீர்வு வேண்டும் என்பது ஐயாவுடைய மிக மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. பேசலாம், நரம்பு புடைக்க பேசலாம், உணர்ச்சி ததும்ப பேசலாம், கத்தி பேசலாம்,
அங்காரமாக பேசலாம், ஆனால் தீர்வு வேண்டும். ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், உலகத்தில் எங்கேயுமே இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸிட்டி இல்லை, அதை அடுத்து பேசுவோம். இதற்காக இந்தியா இலங்கை என்பது, குறிப்பாக தமிழக இலங்கை என்பது எவ்வளவு காம்ப்ளெக்ஸாக இருக்குது என்பதை நான் 5-10 நிமிடம் பேச விரும்புகின்றேன். அதை நாம் புரியும் பொழுது தான் எந்த விதமான தீர்வு நமக்கு எப்படி கிடைக்கும் என்கின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். மேடையின் மீது இருக்கக்கூடிய த ரெஸ்பெக்டட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மணிப்பூர் ராதா பினாட் கோய்ஜாம்ஜி அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய மிக அற்புதமாக உணர்ச்சி திரும்ப பேசிய அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அருமை சகோதரர் அண்ணன் பாலு அவர்களே, அமமுகவினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வெளிப்புற அணியினுடைய மாநில செயலர் அண்ணன் நல்லதுரை அவர்களே, சமதா கட்சியினுடைய முதன்மை செயலர் அண்ணன் என்ஏ கோன் அவர்களே, தி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் தி ஹியூமன் ரைட்ஸ் ஃபெடரேஷன் மணிப்பூர் ஸ்ரீ பப்ளு அவர்களே, ஜம்மு யூனிவர்சிட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய த வெரி ரெஸ்பெக்டட் ஆதித்ய குமார்ஜி அவர்களே, இலங்கையினுடைய முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய சிவாஜலிங்கம் ஐயா அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய இதர தலைவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்தவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே, இலங்கைக்கு இருக்கக்கூடியது 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 225 எம்பி. எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறை இலங்கையில் இருக்கிறது, த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு சட்டம். 543 எம்பிக்கள் இருக்கின்றார்கள், அனைத்து எம்பிக்களும் ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க, நேரடியாக ஒரு போட்டி, யார் வேணாலும் ஜெயிக்கலாம் தோக்கலாம், பாராளுமன்றத்துக்கு போகிறோம், ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கின்றோம். இலங்கையில் இருப்பது இஸ்ரேலை போன்ற ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு கட்சி எலெக்ஷனில் நிற்குது, அந்த மாவட்டத்தில் 6 எம்பிக்கள் இருக்கலாம், 6 எம்பிக்கள் அந்த கட்சி வாங்கக்கூடிய ஓட்டை பொறுத்து அந்த 6 எம்பிக்கள் முடிவு செய்யப்படுகின்றார். அதே போல் 196 எம்பிக்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே நேரடியாக ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக வருகின்றார்கள். குறிப்பாக இந்த தமிழ் பிரச்சனை யாரெல்லாம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்களோ, யாரெல்லாம் உடந்தையாக இருக்கின்றார்களோ, இலங்கையினுடைய ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை பொறுத்தவரை இலங்கையிலிருந்து அவர்களை வெளியே அனுப்புவது அவ்வளவு சாதாரண வேலை கிடையாது. ஏனென்றால் மிச்சம் இருக்கக்கூடிய 29 சீட் என்பது நேஷனல் லிஸ்ட். 225 எம்பியில் 196 டைரக்ட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனில் தேர்ந்தெடுக்கிறீங்க, அடுத்து 29 எம்பிக்கள் நேஷனல் லிஸ்ட், அதே கட்சி, அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர், குறிப்பாக தமிழர்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர், அந்த எலெக்ஷனில் தோற்கப்பட்டிருந்தாலும் கூட நாடு டோட்டலாக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டின் அடிப்படையில் இன்னொரு 29 எம்பி கொடுப்பாங்க. அதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தலைவரையும் கூட அரசியலிலிருந்து எடுத்து வெளியே வைப்பது என்பது இயலாத காரியம். மஹிந்த ராஜபக்சே இல்லை என்றால் கோத்பய ராஜபக்சே இருப்பார், அவர் இல்லை என்றால் அடுத்த 3 தலைமுறைக்கு அவருடைய குடும்பம் தயாராக இருக்கிறது. அதே போல் மஹிந்த ராஜபக்சையை எதிர்த்து போன தேர்தலில் போட்டியிட்டவர்கள் யாரெல்லாம் இந்த கொடுமையை நடத்திருக்கக்கூடிய ஆர்மி சீஃப் ஃபொனஸ்கா, அப்பொழுது ஆர்மி சீஃப் ஃபொனஸ்கா வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தமிழீழ பகுதியில் ஹையஸ்ட் ஓட்டு வாங்கினதே ஃபொனஸ்கா தான். நார்தன் ப்ராவின்ஸ் சரித்திரத்தையும் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியும் சரியாக ஆராய்ந்து பார்த்தால் இலங்கை மக்களினுடைய மனது புரியும். அதாவது வேங்கை வேண்டுமா சிறுத்தை வேண்டுமா என்று இருவரை நிறுத்தி வைத்துவிட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் கூட நடந்தது. மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறுத்தினது அந்த இலங்கையினுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், யாருக்காக இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோமோ அதனுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் எதிர்த்து நின்னாரோ, அவர் வாங்கின ஓட்டப்பார் தமிழ் இல்லத்தில், குறிப்பாக நார்தர்ன் ப்ராவின்ஸில். அதன் பின்பு எதிர்கட்சிகள் பிளவுண்டு சஜித் பிரேமதாசா தனியாக பிரிஞ்சு, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தனியாக பிரிந்து, அது ஒரு புதிய ஒரு அரசியல் குழப்பத்தை அங்கே உருவாக்கி இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கையினுடைய பிரதமராக இருக்கின்றார்கள். ஒரே ஒரு எம்பியை வைத்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அதுவும் கூட நேஷனல் லிஸ்டிலே அந்த 29 எம்பியிலே எம்பியாக உள்ளே வந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கையினுடைய பிரதம மந்திரியாக இருக்கின்றார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு கவர்மெண்ட் பேசுகிறோம், எல்லோருக்கும் நமக்கு தீர்வு வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தீர்வுக்கு முதல் தளபதியாக முதன்மை மனிதனாக இந்தியாவுடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தீர்வை கொடுக்கும் மோடிஜியை பொறுத்த வரைக்கும் இஸ் அ டூவர், இஸ் நாட் அ ஸ்பீக்கர், பேசுகிற ஆள் கிடையாது, செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த காலகட்டத்திலே இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துவேன். 1983 கொழும்பு நார்தர்ன் ப்ராவின்ஸில் நடந்தது இதைவிட மோசமான ஒரு பயங்கரம், அதுவும் ஒரு பயங்கரம் தான். அப்போ சோஷியல் மீடியா இல்லை, நியூஸ் பேப்பர் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ரிப்போர்ட்டிங் கிடையாது, இன்டர்நேஷ்னல் சேனல் இல்லை, நமக்கு தெரிவதற்கே ஒரு வாரம் வேண்டும். அப்பொழுது இந்த அகதிகளாக வந்தவர்கள் எங்கூட ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, உங்களோட காலேஜில் படிச்சிருக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க.
குறிவைத்து தாக்கப்பட்டு துணிக்கடைகள் எரிக்கப்பட்டு ஒரு ஒரு நிறுவனமாக கொள்ளையடிக்கப்பட்டு அங்கிருந்து துரத்தப்பட்டு வந்தவர்களுக்கு இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் 1987 இந்தியா ஸ்ரீலங்கா கார்டு. அதிலே மிக முக்கியமாக இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே ஆர்டிக்கல் 13 அது 13A என்று சொல்லுவார்கள், அதை கொண்டு வந்து உடனடியாக அனைத்து மாகாணத்துக்கும் கூட செல்ஃப் கவர்னன்ஸை கொண்டு வர வேண்டும் என்பது 1987 போடப்பட்டது. ஏன்னா 83 பின் அதன் பின்பு 2009 நடந்து அதன் பின்பு நடந்த முதல் தேர்தலிலே நார்தர்ன் ப்ராவின்ஸுக்கு அப்போது இருக்க முதலமைச்சர் விக்னேஸ்வர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று 5 காலம் முடித்திருந்தார். விக்னேஸ்வர் ஐயாவை சந்தித்த பொழுது நான் கேட்டேன், உங்களுடைய முதல் கோரிக்கை என்னவாக இருக்கும் என்று. ஏன்னா பழனிடுமாரணம் ஐயா 2013 இன்டர்வியூவில் சொன்னாங்க, இலங்கைக்கு தேவை என்ன என்பது, யாழ்ப்பாணத்துக்கு தேவை என்ன என்பது இங்கு இருக்கக்கூடிய ஏசி ரூமில் தலைவர்கள் முடிவு செய்யக்கூடாது, அங்கே இருப்பவர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று 2013 தன்னுடைய கருத்தாக பதிவிட்டிருந்தார். அப்போ விக்னேஸ்வர் ஐயா சொன்னது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நான் ஒரு முதலமைச்சராக இந்த மாகாணத்துக்கு 5 இருந்தாலும் கூட ஒரு நயா பைசா செக்கில் கையெழுத்து போட இயலாத அதிகாரத்தை நான் கொண்டிருந்தேன் என்று சொன்னார். பேருக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தேன், செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். போலீசிங் பவர் கிடையாது, ரெவன்யூ பவர் கிடையாது, லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பகுதியில் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஒரு 30-35 பேர் இருக்காங்கன்னா 33 பேர் சிங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் போலீஸ்காரங்களாக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாலும் கூட 95% தமிழர் இருக்கக்கூடிய பகுதியில் நான் தமிழ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அங்கே இருக்காங்க. இதெல்லாம் பேசிக் ப்ராப்ளம், உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ப்ராப்ளம். அதனால் தான் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பது சாதாரண ஆள் கிடையாது. தமிழர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது, இலங்கையினுடைய தூதுவராக இருந்தவர், இலங்கை அரசியலை அக்குவேறு ஆணிவேராக படித்தவர், இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களோடு நட்புணர்வு கொண்டிருக்கக்கூடியவர். தமிழ் நேஷனல் அலையன்ஸிலிருந்து மலையக தமிழர்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கட்சியிலிருந்து அனைத்து கட்சியும் கூட அவர் தூதுவராக இருக்கும் பொழுது ஹஸ் காட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவேர். இப்பொழுது அவர் நமக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக கிடைத்திருக்கின்றார். போகும்பொழுது இவரை 3 இந்தியா தன்னுடைய அதிகாரப்பூர்வமான விஷயத்தை நாம் தெரிவித்திருக்கின்றோம் இலங்கைக்கு. 3 கடைசியாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்ற பொழுது கூட சொன்னார், அதாவது 2 காலமாக இலங்கையிலே புரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன் நடத்தப்படாமல் இருக்கிறது, முதல்ல அதை நடத்த வேண்டும், அனைத்து மாகாணத்திற்கும் எலெக்ஷனை முதல்ல நடத்து. எலெக்ஷன் நடத்த பின்பு ஆர்டிக்கல் 13A முழுமையாக முறையாக நடைமுறைப்படுத்துங்க. வரக்கூடிய சீஃப் மினிஸ்டர் குறித்து குறிப்பாக வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, சென்ட்ரல் பகுதி, ஒரு 3-4 மாகாணங்கள் ஒரு தமிழன் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகாரத்தை கொடுங்க, அதிகார பகிர்வை கொடுங்க. காவல்துறையிலிருந்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ரெவென்யூவிலிருந்து டேக்ஸ் கலெக்ஷன்லேருந்து கொடுங்க. அதை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இலங்கை மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் என்று சொல்கிறோம். இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிய மேடையில் இருக்கக்கூடிய சில பேசினாங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அனைத்து விஷயத்தையும் கூட நான் பேசும்பொழுது ஒரு தராசு தட்டிலே என்னுடைய வார்த்தையை அளந்தளந்து பேச வேண்டும். என்னருக்கும் உணர்ச்சி பொங்குகிறது, நரம்பு புடைக்கிறது, பேச வேண்டும் என்கின்ற ஆசை. இப்போ தீர்வு வேண்டும் என்கின்ற அதே பகுதியில் இன்னொரு பக்கம் மூளை சொல்லிக் கொண்டிருக்கிறது, தீர்வு எப்படி ஏற்படுத்த முடியும், தீர்வை முதலிலே கொடுங்கள் என்று. ஒரு பக்கம் மூளை அதை சொல்லுகிறது, ஒரு பக்கம் மூளை இதை சொல்லுகிறது. கட்டுப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றேன், பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் கூட தப்பான விதத்தில் இந்தியாவினுடைய வார்த்தையாக, இந்திய அரசனுடைய வார்த்தையாக அங்கே செல்லக்கூடாது. யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பொழுதும் சரி, கொழும்புவுக்கு சென்ற பொழுதும் சரி, அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களுடன் சேர்ந்து நான் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தேன், முதல் தீர்வு, இப்போதைய தீர்வு ஆர்டிக்கல் 13A நடைமுறைப்படுத்த வேண்டும், உடனடியாக அதற்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போ ஒரு தலைவர் சிரிச்சிட்டே சொன்னார், தேர்தல் நடத்த பேலட் பேப்பர் வேணும், வாங்குற கூட எங்கிட்ட காசு இல்லைங்களே. தேர்தல் நடத்த அச்சடிக்கப்பட்ட பேலட் பேப்பரை வாங்குவதற்கு இலங்கையிடம் இப்பொழுது பணம் கிடையாது, எப்படி தேர்தலை நடத்துவது? அதன் பின்பு அடுத்து மிக முக்கிய பிரச்சனையாக இருப்பது கச்சத்தீவு. 1974 கொடுக்கப்பட்ட ஒரு கச்சத்தீவு, வாஜ்பேயி அவர்கள் பாராளுமன்றத்தில் கண்டன உரையை தெரிவித்திருந்தார்கள், எப்படிப்பட்ட கச்சத்தீவை கொடுத்திருக்கிறீர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100% மக்களுக்கு, 100% மக்கள் ஒருவர் இல்லாமல் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கருத்து, 100% எல்லாரும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை பாருங்கள். கச்சத்தீவு கொடுத்தாச்சு, கச்சத்தீவு கொடுக்கப்பட்ட பொழுது நமக்கும் இலங்கைக்கும் ஆர்டிக்கல் 6 என்கின்ற ஒப்பந்தத்தை போட்டிருந்தோம். அதாவது கச்சத்தீவு உங்களுக்கு கொடுத்தாலும் கூட கச்சத்தீவை சுற்றி மீன் பிடிக்கக்கூடிய உரிமை இந்தியாவுக்கு இருக்கும், இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு இருக்கும், கச்சத்தீவிலே எங்களுடைய வலை மீன் பிடிக்கக்கூடிய வலையை சென்று உலர்த்தலாம். ஆர்டிக்கல் 6 அதை எமர்ஜென்சிக்கு முன்பு சைலண்டாக யாருக்கும் தெரியாமல் இந்தியாவும் இலங்கையும் ஆர்டிக்கல் 6 கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் கச்சத்தீவு அக்ரிமெண்ட் என்பது
தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு சென்று மீன் பிடிக்கலாம் என்று இருக்கிறது. பிரச்சனையை பாருங்க, ராமநாதபுரம் கோஸ்ட்டை தாண்டிங்கன்னா 5 நாட்டிக்கல் மைல் தமிழக அரசினுடைய சட்டப்படி மீன் பிடிக்க முடியாது. அடுத்த 5 நாட்டிக்கல் மைல் பாறை இருக்கிறது, போட்டு வராது. அதற்கப்புறம் கச்சத்தீவுக்கு இருக்கிறதே 5 நாட்டிக்கல் மைல் தான். அப்படி இருக்கும்பொழுது நம்ம மீனவன் மிஸ் ஆனால் கச்சத்தீவு பவுண்டரியில் இருக்கான். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரு முறையும் கூட தமிழக மீனவன் பிடிபடும் பொழுது அந்த போட்டை விடுவிக்கக்கூடாது என்று குரல் எடுப்பவர்கள் இலங்கையினுடைய வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள். இந்த முறை அங்கே சென்றிருந்த பொழுது தமிழ் சொந்தங்களை பார்த்து பேசினேன், குறிப்பாக மீனவ சமுதாய மக்களை. அவர்களுடைய கருத்தை அவர்கள் சொன்னார். அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய நம்முடைய மீனவர்கள் குறிப்பாக படகு விடக்கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு முன்பு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து, கடுமையான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் கூட தமிழ் தேச கூட்டமைப்பில் இருக்கின்றார். தவறு என்று சொல்ல முடியாது, அவர்களுடைய பிரச்சனை. அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய ஓட்டு இருக்கிறது, அவர்களுக்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதையும் பேலன்ஸ் பண்ணணும். மோடிஜியோட பிரச்சனை நீங்கள் பாருங்கள், ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஒரு பிரதம மந்திரிக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கிறது என்று பாருங்கள். இங்கிருந்து போகும்பொழுது அந்த போட்டை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறதே அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள். அவர்கள் செய்வது தவறு என்று நாம் சொல்லவில்லை. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய மீன் வளம் என்று. நம்ம மீனவ சொல்கிறோம், இல்லை இல்லை என்னுடைய பாட்டன் தாத்தன் எல்லாரும் பிடிச்ச இடம், நீ 1974 அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு போகக்கூடாது தான் என்னை அர்த்தம். இதற்கு முன்பு வந்தேன், இப்பொழுதும் வருவேன். கச்சத்தீவத்தானோட நெடுந்தீவது அடுத்த பிரச்சனை. அதையும் நாம் சிக்கலை சமாளித்து அங்கிருந்து நம்முடைய மீனவனை வெளியே கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகள் இந்திய தமிழக மீனவர்களுக்கு நேர் நிலைப்பாடை எடுத்தாலும் அதையெல்லாம் சமாளித்து பேலன்ஸ் பண்ணி அதையெல்லாம் பேசி அங்கேருந்து நம்முடைய மீனவனை காப்பாற்றி, இன்னைக்கு இலங்கை சிறையில் ஒரு மீனவன் கூட கிடையாது, எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. ரெண்டு பேர் மட்டும் ஸ்மக்லிங்காக இருக்காங்க, மீனவர்கள் பிடிபட்ட மீனவர்கள் யாரும் இல்லை. இதற்கு முன் மோடிஜி அவர்கள் 2017 சென்ற பொழுது 5 தமிழக மீனவர்கள் தூக்கு தண்டனைக்காக காத்திருந்தார்கள். இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள் அடுத்தவர் அது ஆளுமை இருக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் 5 பேர்த்தையும் பிரசிடென்ஷியல் பார்டன் மஹிந்தா ராஜபக்சே அவர்களையே பிரசிடென்ஷியல் பார்டனை கொடுக்க வைத்து 5 தமிழக மீனவர்களை கொண்டு வந்து மண்ணில் வைத்திருக்கின்றனர். அப்புறம் எதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வராமல் புறக்கணிச்சாங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியல. ஏன்னா எந்த பிரச்சனையிலும் கூட பிஜேபியினுடைய பங்கு பிரச்சனையில் கிடையாது, பிஜேபியினுடைய பங்கு தீர்வில் தான் இருந்து கொண்டிருக்கிறது தொடர். அதே போல் 2010-2009 நடந்த பின்பு தலைவர்களுக்கு தெரியும், பெரிய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார். இந்தியாவின் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருந்தவர்கள் அங்கே இருந்த தமிழ் சொந்தங்கள். தமிழ் சொந்தங்கள் யாரும் நம்மை பாராட்டவில்லை. 2010-2011-2012 யாருமே இந்தியாவை வந்து விருந்தாளியாக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டாத விருந்தாளியாக பார்த்தார்கள். ஏனென்றால் உங்களுடைய நிலைப்பாடு 2009 யுத்தத்திலே மாறி இருக்க வேண்டும், நீங்கள் மாற்றவில்லை. நீங்கள் இலங்கைக்கு ப்ரெஷர் போட்டிருக்கணும், அமெரிக்காவை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அது ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கு நம்ம போக வேண்டாம், ஏன்னா அரசியல் பேச வேண்டாம். அடுத்த தலைவர்களும் இங்கே இருக்கின்றார். அந்த கோபத்தை எப்படி மோடிஜி சரி பண்ணிட்டு வர்றாருன்னு பாருங்க. கோபம், அப்படி இருந்த கோபம் இன்னைக்கு தான் நியூட்ரல் ஆயிருக்கு. 2022 தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களோ வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களோ மறுபடியும் இந்தியாவை நம்முடைய விருந்தாளியாக பக்கத்து வீட்டு நண்பனாக இப்போத்தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த யுத்தத்தில் எல்லோருமே ஒரு சகோதரனையோ சகோதரியோ மகனையோ சொந்தக்காரங்களோ இழந்திருக்காங்க. அந்த கோபம் போர்வதுக்கு 10 ஆண்டுகள் எவ்வளோ செஞ்சிருக்கு. 47,000 வீடுகள் வடகிழக்கு பகுதியில் சொல்லிடலாம், இங்கிருந்து அனௌன்ஸ் பண்ணலாம். உலகத்தில் உலக அரங்கில் எந்த ஒரு நாடுமே 47,000 வீடுகள் இந்தியன் ஹவுசிங் ப்ராஜெக்டில் கொடுக்கலீங்க. ரொம்ப கஷ்டங்க, ஒரு வீடு கட்ட செங்கல் நவுத்துறது கஷ்டம், காம்ப்ளிகேட்டட். லேண்டு டீல் நம்மகிட்ட இல்லை, ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கிட்ட லேண்டு கொடுக்குற அதிகாரம் கிடையாது. அதை ஒன்றொன்றாக பேசி சமாளித்து அங்கே வீடுகளை கட்டி, மலையக தமிழர்களுக்கு 14,000 வீடு அதை கட்டி, அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்தில் நம்முடைய கலாச்சாரம். ஐயா சொன்னாங்க பேசும்பொழுது, காசி ஆனந்தன் ஐயா, தேதியே குறிக்காமல் நம்முடைய கலாச்சாரம் இருக்குது, அதுக்கு என்ன தேதி நீங்கள் கொடுப்பீங்க, அப்படிப்பட்ட ஒரு மிக மிக தொன்மையான கலாச்சாரம். அதற்காக எங்கே யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண லைப்ரரி எரிக்கப்பட்டதோ அதற்கு அடுத்த பில்டிங்காக மோடிஜி யாழ்ப்பாண கலாச்சார மையத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார். 12 மில்லியன் டாலர் முழுவதும் இலவசமாக யாழ்ப்பாண தமிழர்களுக்கு இந்திய நாடு அன்பளிப்பாக கட்டி கொடுத்திருக்கிறது. 13-story பில்டிங் இலங்கையிலே அந்த மாதிரி ஒரு பில்டிங் எங்கேயும் கிடையாது, கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கலாச்சாரத்தை பேணி காக்க வேண்டும். எங்கே நான் சிம்பாலிக்கா எங்கே நீ எரித்தாய், அதற்கு அடுத்து இந்த பில்டிங் ஒன்று பார்த்து பல்லாளியில் ஏர்போர்ட்டை திறக்க மாட்டேன் என்று இலங்கை அரசு சொன்ன பொழுது நிர்பந்தித்து, ஏன் நீ திறக்க மாட்டாய் என்று கேட்டு, அவர்களுக்கு 300 மில்லியன் ஸ்ரீலங்கன் ரூபி பணம் கொடுத்து
பலாலில் ஒரு விமானத்தை திறந்து இங்கிருந்து அலையன்ஸ் ஏர் சென்னை ஜஃப்னா போயிட்டுருக்கு, இன்டர்நேஷ்னல் ஏர். இப்போ அது மறுபடியும் நிறுத்தப்பட்டிருக்கிறது, மறுபடியும் கொரோனானால மறுபடியும் இந்தியா நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறது. அஃபீஷியலாக இந்தியா சொல்லியிருக்கிறது அது மறுபடியும் நீங்கள் திறக்கணும், மக்கள் வர வேண்டும். மக்கள் ஒன்றாக பயணம் செய்யும் பொழுது தான் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். இது டியர் டூ டிப்ளமசி என்று சொல்லுவார். மக்களும் சேரும் பொழுது அரசு மனசு மாறி தன்னுடைய முடிவை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் டிப்ளமசியில் டியர் டூ நடத்தப்பட வேண்டும், நேராக டியர் ஒன் போக முடியாது. டியர் ஒன் என்பது நாம் கேட்பது, டியர் டூ என்பது முதல்ல அந்த பரஸ்பர பாந்தியத்தை ஏற்படுத்தும். அது இந்தியா செஞ்சு கொண்டிருக்கிறது, ரொம்ப கால்குலேட்டடாக ஸ்ட்ரெட்டிஜிக்காக ஒன்னொன்றையும் மோடிஜி மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இது யாரும் பேசலையே என்பது தான் நமக்கு மிகப்பெரிய வருத்தம். என்னுடைய கட்சி தலைவனை பற்றி நானே புகழ்வது நன்றாக இருக்காது, இன்னொருவர் புகழ்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய மோடி வைரம் என்று எனக்கு தெரியும், ஆனால் எம் மோடியை நான் வைரம் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த புரிதல், இந்த ஆழமான அனுபவம், இந்த சீரியஸ் டிப்ளமஸ், எதற்காக மோடிஜி காய் நகரத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்தவர்கள் உணர்வார்கள். ஆனால் புரியாமல் பேசுகிறாங்க நிறையா. ஹார்பர் சரி, எல்லாத்தினாலையும் போக முடியாது, கப்பல் போக்குவரத்து வேணும். தூத்துக்குடியிலிருந்து காரைக்கால்லிருந்து ஜஃப்னா கப்பல் போக்குவரத்து. அதே போல் இலங்கையிட்ட கேட்கும்போது இலங்கை பணம் இல்லை என்று சொன்னார்கள். 45 மில்லியன் அமெரிக்க டாலர் மறுபடியும் மோடிஜி துறைமுகத்தை கட்ட, கப்பல் வரும், மக்கள் இங்கிருந்து வர ஆரம்பிக்கட்ட. நம்ம சொல்றோம் கோயில்கள் இடிக்கப்படுகிறது என்று தவறு தான், தமிழ்நாட்டிலும் கூட அந்த தவறு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் நீர்நிலையில வந்துட்டாங்க, அங்க வந்துட்டாங்க, ரோட்ல வந்துட்டாங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, இது முருகனாக இருந்தாலும் சரி, ஜீசஸாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, கடவுளுக்கு என்று ஒரு மரியாதை நம்முடைய உலகத்தில் இருக்கிறது, ஆன்மீக பூமியில் இருக்கு. கடவுளை ஒரு சாதாரண மனிதன் வீட்டில் குடியிருக்கிறது போல் அளந்து 50 மீட்டர் 40 ஃபீட்டு நீங்கள் அளக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியது. அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோபுரத்தை அளந்து கட்டினாரா? எந்த வீடு இருக்குது, எந்த பட்டான் பார்த்து கட்டினாரா? கடவுளுக்கு என்று தனி மரியாதை இருக்கு. அதனால தான் இலங்கையில் இருக்கக்கூடிய பஞ்ச ஈஸ்வரத்தில், 5 ஈஸ்வரத்தில் ஒரு ஈஸ்வரன் கோயிலை புனரமைப்பதற்காக மோடிஜி பர்சனலாக 300 மில்லியன் ஸ்ரீலங்கன் டாலர் கொடுத்துருக்காரு. ஜூலை 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது. எதற்கு இவ்வளவு விஷயங்கள் நாம் பேசுகின்றோம் என்றால், இது அனைத்தும் கூட டியர் டூ டிப்ளமசி, முதல்ல மக்களுடைய குட்வில். அங்கே இருக்கக்கூடிய மோடிஜி பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் கூட திரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். 74% பொருளாதாரம் இலங்கையை பொறுத்தவரை ஒரு குடும்பத்தினிடம் இருக்கிறது, நாம் ஏற்படுத்தலாதை, நாம் ஏற்படுத்தவே கிடையாது. நாம் எப்படி இங்கே இருந்து இலங்கை தமிழருக்காக பேசுகின்றோமோ, இலங்கையிலே அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்லை என்பது தான் நிதர்சனம். இதற்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனுக்கும் இப்போ நடந்த எலெக்ஷனுக்கும் தமிழ் தேசிய கூட்டணி 6 சீட்டை இழந்திருக்கிறாங்க. 16 MPகளிலிருந்து 10 MPயாக வந்திருக்கின்றார். எந்த சிங்களத்தை வேண்டாம் என்று சொல்லுகின்றோமோ அவங்க 2 MP உள்ள ஜெயிச்சிருக்காங்க. என்ன காரணம், என்ன அர்த்தம்? அதனால் அவர்களும் உணர வேண்டும், பாலிடிக்ஸுங்கிறது இங்கேயும் நடக்கல, பாலிடிக்ஸுங்கிறது அங்கேயும் நடக்கல. ஆனால் இது அனைத்தையும் புரிந்து மோடிஜி அவர்கள் மிக சரியான முறையிலே காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். முதல்ல நமக்கும் அவர்களுக்கும் அந்த பாந்தவத்தை ஏற்படுத்தி, கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி, அவர்களாகவே ஒரு நல்ல ஒரு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியா நடந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஆரம்ப கட்டமாக நடத்தப்பட வேண்டியது Article 13 முழு இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எலெக்ஷன். இது நடந்தால் மட்டும்தான் மற்ற அனைத்து பற்றியும் நாம் பேச முடியும், இல்லையென்றால் பேசி கொண்டிருக்கலாம், தீர்வு என்பது நடக்காது. அதுவும் யாழ்ப்பாணம் போய் பார்க்கும் பொழுது தெரியும் மக்கள் நிம்மதியாக இல்லை. 45,000-50,000 சிங்கள இராணுவம் அங்கே இருக்கிறது, கொஞ்சோண்டு பகுதி, ரொம்ப ஸ்மால் டைனி லேண்ட்மாஸ். நாம் கேட்பது போல் ஒரு தமிழ்நாடு அமைத்தால் உலகத்திலேயே மிக சிறிய தமிழ் தனிநாடாக அதுதான் இருக்கும். வெரி ஸ்மால் டைனி லேண்ட்மாஸ். போர்ட் கிடையாது, கனெக்டிவிட்டி இல்லை. 80% ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை உலகத்திலிருந்து இம்போர்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு நாடு, 80% இம்போர்ட் டிபெண்ட். இந்த கிரைசிஸில் பெட்ரோல் கிடையாது, 400,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் அனுப்பிச்சிருக்கும், 60,000 மெட்ரிக் டன் டீசல் அனுப்பிச்சிருக்கும். April 2nd ஸ்ரீலங்காவில் காய்கறி இல்லை, இங்கிருந்து போட்டில் 2 பெரிய கப்பல் காய்கறியை கொண்டு சென்றது. April 29th மெயின் ஹாஸ்பிட்டல் லைஃப் சேவிங் மெடிசன் இல்லை, ஹார்ட் அட்டாக்கோ பிளட் லாஸை ஸ்டெம் பண்ணுற மெடிசன் இல்லை, எமர்ஜென்சி SOS. மோடிஜி 750 kg அனுப்பிச்சி வச்சார், 107 ரகம் மருந்து. ஏன்னா எமர்ஜென்சி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இலங்கையோட பொருளாதாரம் இருக்கு. ஒரு நாடு எவ்வளவு கொடுக்க முடியும், $2.5 பில்லியன் கொடுத்தாச்சு, 20,000 கோடியை தாண்டி இந்தியா பண உதவி செய்திருக்கிறது. இலங்கை வாங்கியிருக்கக்கூடிய கடனை 2 மாதம் ஏற்றிருந்தோம், அதாவது மார்ச் ஏப்ரல், இப்போ மே ஜூன், ஏஷியா கிளியரிங் யூனியனில் $514 மில்லியன் கடனை இந்தியா ஏற்றிருக்குது. இன்னும் 2 மாதம் மறுபடியும் ஏற்றுக்கு போகிறோம், ஏன்னா அவங்களால கட்ட முடியாது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் மறுபடியும் ஒரு தமிழர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்
இந்தியாவுடைய பிரதிநிதியாக ஐஎம்எஃப்ல இருக்காங்க. அவர்கள் பேசிய ஸ்பீச்சை நீங்கள் வாஷிங்டனில் பார்த்துருக்கணும் 10 நாட்களுக்கு முன்பு. இலங்கையை பொறுத்தவரை இலங்கை அரசு தன்னையுடைய மிடில் கிளாஸ் நாடு என்று சொல்கிறது, மிடில் இன்கம் கண்ட்ரி. இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையை லோ இன்கம் கண்ட்ரின்னு ரீக்ளாசிஃபை பண்ணது. லோ இன்கம் கண்ட்ரி என்று ரீக்ளாசிஃபை செய்தால்தான் இலங்கையினுடைய பொருளாதாரம் தப்பிக்கும் என்று இந்தியா வாதாடி இருக்கிறது. எப்படி உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் உக்ரைனுக்கு 1.9 பில்லியன் டாலர் கொடுத்தீங்களோ, அதே போல் இலங்கைக்கு அவசரமாக அதே பணத்தை கொடுங்க. உக்ரைனில் நடப்பது தான் இலங்கையினுடைய நிலைமையாக கூட இருக்கிறது. அனைத்தும் பேசியிருக்கிறது. காரணம், ஒரு ஒரு நிகழ்வும் ஒரு ஒரு நகர்வும் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்காகத்தான் மோடிஜி அங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாழ்ப்பாண பகுதிக்கு சென்றார் 2017 மலையக தமிழர்கள் போய் பார்த்தாங்க, அங்கே போய் பார்த்து பேசினாங்க, எல்லா தலைவர்களையும் பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இலங்கையை பொறுத்தவரை நமக்கு ஒரு ஆழமான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இது முள்ளுமேல் போட்ட ஒரு சீலையை போல. கச்சத்தீ ஒரு பக்கம், சைனாவை பற்றி நாம் பேசவே வேண்டாம். சைனாவினுடைய அடிப்படை கொள்கை என்பது இந்தியாவை சுற்றி வளைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்கின்ற தியரி, முத்து மாலை அப்படிங்கிற ஒரு தியரியை வைத்துக்கொண்டு மியான்மரில் இருக்கக்கூடிய சிட்வே போர்ட்டாக இருக்கலாம், இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹம்பன்டோட்டா, ஹம்பன்டோட்டா என்பது மஹிந்த ராஜபக்சே அவருடைய பாராளுமன்ற தொகுதி என்பது இன்னும் ஒரு சிறப்பு, ஹம்பன்டோட்டா பகுதியாக இருக்கலாம், கராச்சியாக இருக்கலாம். மூன்று இடத்திலும் போர்ட்டை எடுத்து 99 வருஷம் லீஸை போட்டு இப்போ இலங்கை கொழும்பு பக்கத்தில் போர்ட் சிட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது கடலுக்குள்ளே சீனா ஒரு நாட்டை கட்டி கொண்டிருக்கின்றார், போர்ட் சிட்டி. இதெல்லாம் யோசித்து இந்தியா காய் நகர்த்த வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யும் பொழுது எல்லா பக்கமும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் அங்கே காரகோரம் ஹைவேன் 6 லேன் ஹைவே போட்டுட்ருக்கான் சைனாக்கார், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அருணாச்சலில் சைனாவோட பிரச்சனை, திபெட் பிரச்சனை இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி இலங்கை வரும்பொழுது மற்றும் ஒரு பார்டரில் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா சைனா வந்து தளவாடப்படையை கொண்டு வந்து நிறுத்துவான். ஒரு பக்கம் மிக அதிகமாக இந்தியா வேகமாக மூவ் பண்ணும் பொழுது சிங்களர்கள் இன்னொரு பக்கம் போக ஆரம்பிப்பான். இது அனைத்தையும் மோடிஜி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இது சூட்சமாக கவனிக்கும் பொழுது நமக்கு தெரியும் தமிழர்களுக்கு என்ன தீர்வு கிடைக்குமோ முழுமையாக அந்த தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முள்ளு மேலே சீலையை போட்டவங்க நாம கிடையாது. முள்ளு மேலே சீட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எடுப்பது தான் கஷ்டம், போடுவது ஈஸியில் அப்படியே தூக்கி போடலாம் போய் ஒட்டிக்கும். எடுக்கிறப்ப வேகமாக எடுத்தீங்கன்னா கிழிஞ்சிரும். அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றொன்றாக பார்த்து அது ஒரு ஒரு விஷயமாக செட் பண்ணி கச்சத்தீவு வேண்டும் என்று கேட்கின்றோம். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நார்தர்ன் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது எப்படி மூவ் பண்ணுங்க? அதனால தான் நாம் ஒரு சொல்யூஷன் வச்சோம். கொழும்பில் பேசும்பொழுது வைத்தோம், கச்சத்தீவு யாரிடம் இருக்கிறது என்பது முக்கியம் கிடையாது. ஏனென்றால் கச்சத்தீவில் எந்த மனிதனும் கிடையாது, அங்கே வந்து மரம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் Article 6 இலங்கை திரும்ப இந்தியாவிற்கு கொடுக்க வேண்டும் என்பது. எங்களுடைய மீனவர்கள் முன்பை போல 1974 முன்பை போல கச்சத்தீவை தாண்டி மீன் பிடிக்க வருவார்கள், அதுதான் இதற்கு தீர்வு. ஆனால் டிப்ளமசியில் சில விஷயங்கள் இருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பரஸ்பரம் நமக்கு உண்மை இருக்க வேண்டும். ஏன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று சொல்லும் பொழுது கடைசி வரைக்கும் முயல் சொல்லும், எங்கிட்ட 4 கால் இருக்குப்பா, நீ 3 கால்னு பார்க்குறேன். சில நேரத்தில் சில டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதனால் வருகின்ற காலம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் கூட இணைந்து, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆக்டிவிஸ்டாக சில கருத்துக்கள் பேசியிருக்கீங்க, ஹியூமன் ரைட்ஸ் ஃபெடரேஷனாக சில கருத்துக்கள் பேசியிருக்கீங்க. 1974 உங்களுக்கு புலிகளினுடைய தலைவர் திரு பிரபாகரன் அவரோடு ஏற்பட்ட நட்பின் காரணமாக சில கருத்துக்களை பேசியிருக்கின்றீர்கள். இலங்கையில் வாழ்ந்து அனுபவித்த கொடுமைகளை பார்த்து சில கருத்துக்களை பேசியிருக்கின்றேன். ஆனால் நான் ஒரு தமிழனாக, ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக, இப்பொழுது இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால், மோடிஜி காலத்திலே தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எந்த காலத்திலும் கிடைக்காது என்கின்ற அவசரத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்கின்ற அவசரத்தை. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ, இந்தியா இஸ் அ சூப்பர் பவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர் விரும்புகின்றார்களோ இல்லையோ, இன்னைக்கு மோடிஜி உரக்க பேசினா அமெரிக்கா காதை கொடுத்து கேட்கும். இதற்கு முன்பு எந்த இந்திய பிரதமருக்கும் அது கிடையாது, யாருக்குமே இது இல்லை, யாருக்குமே இல்லை. முதல் முறையாக நமக்கு அது அமைந்திருக்கு. $3 trillion எக்கானமி சாதாரணமாக இல்லைங்க. உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடு, இன்னும் 10 ஆண்டுகளில் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகுது. ஒரே வருடத்தில் $400 பில்லியன் எக்ஸ்போர்ட், உலகத்தில் 3 நாடு மட்டும்தான் $400 பில்லியன் எக்ஸ்போர்ட் செய்திருக்கிறது, நாம் முதலே ஒருவர். ஸோ ஒரு ஒரு பேராமீட்டர் இண்டிகேட்டருமே இந்தியா அடுத்த நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது
மோடிஜியினுடைய குரலுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. எந்த நாட்டு தலைவர்னாலையும் முடியல. உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அமெரிக்காக்காரன் மிரட்டி பார்த்தான், நீ வந்து இந்த பக்கம் சைடு எடுக்கணும், நீ வந்து இப்படி பண்ண. இந்தியா சொல்லிச்சு, மை நேஷனல் இன்ட்ரெஸ்ட், என்னுடைய நாட்டிற்கு எது நல்லதோ அந்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுப்போம். குறிப்பாக 23,000 பேர் மாட்டிகிட்டு இருக்கும் பொழுது 23,000 பேர்த்தையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து, தமிழகத்தை தாழ்ந்த 1964 மாணவர்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு மோடிஜி எவ்வளவு வேலை செஞ்சிருப்பார். ரஷ்யாட்ட பேசி, உக்ரைன்கிட்ட பேசி, அங்கங்கே போரை நிறுத்தி, அங்கங்கே பார்டர் ஓப்பன் பண்ணி, சுற்றி இருக்கக்கூடிய 5 நாடுகள் அதை ஓப்பன் பண்ணி, எந்த ஸ்கிராட்சும் இல்லாமல் கொண்டு வந்திருக்கும். ஆனால் மோடிஜியை நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் தமிழக மக்கள் இலங்கை பிரச்சனையுடைய தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் நரேந்திரபாய் மோடி அவர்கள், வேறு யாருமே கிடையாது என்பதை அந்த கட்சியை சார்ந்த தலைவராக நான் சொல்கிறேன். ஒரு சாதாரண காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய மனிதனாக சொல்லுகின்றேன். கத்தலாம், கூச்சல் போடலாம், பேசலாம், தீர்வு வேண்டும். மக்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண பகுதியில், நார்தன் பகுதியில் வேலை வாய்ப்பு இல்லை, மேனுஃபேக்சரிங் இல்லை, சர்வீசஸ் இல்லை, வேலை வேண்டும் அவர்களுக்கு, வேலை இல்லை. எத்தனை நாள் இதை மாதிரி பேசும். அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்திலிருந்து சின்ன முரண்பாடு இருந்தாலும் கூட, ஏன்னா வரும்பொழுது நான் காசி ஆனந்தன் ஐயாட்ட கேட்டேன், ஐயா எனக்காக இத்தனை பேர் வரலின்னு சொன்னாங்கன்னா நான் வரல, தயவு செஞ்சு அவங்கள கூப்பிடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் முதலிருந்து தொடர்ச்சியாக இந்த மேடையிலே வந்து கொண்டிருப்பவர், அவங்கள கூப்பிடுங்க. அவங்க வந்தால் எனக்கு வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வருகின்றேன். எனக்கு யாரும் வந்து நான் அரசியல் பேச மாட்டேன். அதே நேரத்தில் நான் பேசக்கூடிய கருத்து கொஞ்சம் ரியலிஸ்ட் பாலிட்டிக்ஸாக இருக்கும். ஆனால் ஐ பிலாங் டு த ரியலிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் டிப்ளமசி. ரியலிஸ்டாக நடக்கக்கூடிய விஷயம், உடனடியாக நடக்கக்கூடிய விஷயத்தை பேசுவோம், மிச்சத்தை அப்புறம் பேசுவோம். இது நடக்கட்டும், அடுத்த ஸ்டெப் அப்புறம் போவோம். ஆனால் இப்போ நடக்கிறத பற்றி பேசுவோம். அதனால் உடனடியாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற கருத்து என்னுடைய வாயிலிருந்து வரா, தராசு தட்டு போல் நான் பேல் பண்ணி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும் வருகின்றேன் என்று. அது காசி ஆனந்தன் ஐயாவுடைய பெருந்தன்மை. நீங்கள் உங்களுடைய கருத்தை பேசுவதற்காகத்தான் இந்த மேடை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன வேணுமோ அதை பேச, அது உங்கள் லாஜிக்கில் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் பேசுங்கள் என்று சொன்னார்கள். ஐயாவுக்கு பெரிய வணக்கத்தை தெரிவித்து, நான் போலீஸ்காரனாக இருக்கும் பொழுது பல நெடுமாறன் ஐயாவை பார்த்தது வேறு. அப்போ எல்லாத்தையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்ப்பங்க ஐயா, சரி தப்பன். அரசியல்வாதி ஆன பின்பு பழனிடுமாறன் ஐயா அவர்களை காந்தியை போல் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால், எந்த ஒரு விஷயத்திற்கும் கூட சரி தப்பு என்பது பொருந்தாது.